ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணலாங்க. ஓட்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு அதுக்கு தேவையானது பாருங்கள். இங்கே இருக்குது, நான் வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் பாதாமுங்க இது கார்னிஷ்க்கு. அப்புறம் ரெண்டு பேரிச்சம்பழம், கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் பட்டை போட்டிருந்தா பட்டை போட்டு போட்டுக்கலாங்க. நான் போட்டுற அரைக்கில் அதனால் பட்டையாக போட்டுக்கிறேன். ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டு கப்பில் பால் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பால் வந்து 150 ml பால் எடுத்து வச்சுருக்காங்க. பால் ரொம்ப திக்காக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் சின்ன வயசாக இருந்தால் அப்படியே பால் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வேர்சம்பளம் போட்டு அதுலேயே பட்டையும் போட்டுக்கலாங்க. நம்ம பட்டை போடுறதாக இருந்தால் நீங்கள் இப்படி ஊற வைக்க தேவையில்லை, பட்டையை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கிறேங்க நான். இது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாமே பண்டிகை காலங்கள் வருதுங்க. நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் அது இது செய்வோம் வீட்டில். நம்ம அப்போ இந்த மாதிரி காலையில் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்மூத்தி குடிச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிட் போடுறதையும் கொஞ்சம் தவிர்க்கலாம். பாருங்கள், பால் ரொம்ப திக்காக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டேங்க. பாலில் உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து மூணு விதமான ஸ்மூத்தி செய்யலாங்க. இப்போ இது ரெண்டு செய்யலாம், இது முடிச்சப்புறம் இன்னொன்று செய்துக்கலாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அப்படியே 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறினோடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பால் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்காங்க. நான் அப்படியே போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழம் போட்டுக்கலாங்க. நீங்கள் இது அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ml கிடைக்குங்க. நம்ம 150 ml பால் ஊற்றுருவோம். 200 ml வந்துடும், பழம்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால 200 ml வந்துடும். நான் சியா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பால் போட்டுக்கிறேங்க கொஞ்சம். பாருங்க, அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க. எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள், சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க இந்த ஸ்மூத்தி. நீங்கள் இது செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு கப்பு வந்திருக்கு. இது 150 ml கப்புங்க. அடுத்தது இன்னொன்றுத்தையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. அதே போல் அரைச்சிக்கலாங்க. அதில் வந்து நம்ம ஆப்பிள் போட்டுக்கலாங்க. இதில் பப்பாய் வேணா கூட போட்டுக்கலாங்க, அது கூட நல்லாயிருக்குங்க. பாருங்கள், சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இது தாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. இது நீங்கள் சியா சீட் போடலீங்கன்னா ஃப்ளக்ஸ் சீட்ஸ் கூட போட்டுக்கலாங்க. நான் இது போட்டுக்கிட்டேன். ஆப்பிள் போட்டுக்கலாம் இதில். பாருங்கள், இதுவும் அந்தளவு வந்துருச்சு கரெக்டாக. நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு நம்ம கொக்கோ போட்டு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணிடலாங்க. இது மேலே கொஞ்சமாக நம்ம அழகுக்காக தாங்க பேர்ஷன் இது பாதாம் போடுறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து வந்து நம்ம கொக்கோ போட்டு ஒரு ஸ்மூத்தி எப்படி ரெடி பண்ணுறது அதையும் பார்த்துடலாங்க. இதுக்கு தேவையான பொருளெலாம் பாருங்கள் கரெக்டாக இதுலேயே இருக்குது. குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கொக்கோ ஸ்மூத்தி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அதே போலங்க நம்ம பேரிச்சம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம் எல்லாமே போட்டிருக்கோங்க. போட்டுட்டு அதே போல் ஒரு பட்டையும் ஒரு ஸ்பூனு ஓட்ஸும் போட்டுக்கலாங்க. இதில் நீங்கள் வந்து கொக்கோ போடுற விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு சியா சீட் போட்டுக்கிறாங்க ஒரு ஸ்பூனு. விருப்பலைன்னா நீங்கள் காஃபி பொடி கூட போட்டுக்கலாங்க. ப்ரூ காஃபி, சன்ரைஸ் இந்த மாதிரி எதுனாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்குங்க. அதே போல் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. நான் எடுத்துக்கிறதுனால இது நான் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேண்டான்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் திக்கு பால் அப்படியே போட்டுக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொக்கோ பவுடர். இது காஃபி பவுடர் போட்டும் செய்திருக்கேங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், இதுவும் அரைச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தி குடித்து உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கோங்க. நீங்களும் பாருங்கள், மேலே கொஞ்சமாக சியால் சேர்த்து போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. தேங்க்யூ.